தமிழ்சங்கம் சார்பில் வணக்கம் இன்று நாம் காணும் தலைப்பு சாம்பவன் காதலி இதுக்கு ஆதாரமாக அகநானூறு என்னும் நூலில் நூத்தி அறுபதாவது பாடல் பாடியவர் குமிழி நப்பசலையார் குமிழில இப்பவும் இருக்குது அந்த ஊருக்கு பேர் குமிழி அதில் உள்ள நப்பசலையார்னு அந்த புலவருக்கு பேர் சிறப்பு என்னன்னா தமிழ் இலக்கியங்களில் சாம்பவன் என குறிப்பிடப்பட்ட குறிப்பிடப்பட்ட பெருமை வாய்ந்த ஒரு பாடல் அதாவது இந்த சமுதாயத்துக்கு பல்வேறுபட்ட பெயர்கள் இருக்கிறது பறையர் என்பது ஒரு பெயர் சாம்பவர் என்பது ஒரு பெயர் இப்படி வலது இடது எல்லாம் உள்ள பிரிவுகள் இப்படி தான் அதில் குறிப்பிடப்பட்டிருக்கும் ஆனால் சாம்பவர்ங்கிறது எதுலேயுமே ரொம்ப ரேர் வெரி ரேர் ஆனால் இந்த ஒரு பாடல் சாம்பவர் என்கிற பெயரோடு அற்புதமாக குறிப்பிட குறிப்பிடப்பட்டிருக்கிறது ஏன்னா அதை பார்ப்போம் வரலாறு பாருங்கள் நெய்தல் நிலத்தில் சாம்பார்கள் மீன் ஏற்றுமதி செய்து இருக்கிறார்கள் நெய்தல் நிலம்னா கடற்கரையில் மீன் பிடிக்கவங்க கொண்டு கொடுத்துக்கிட்டு அந்த மீன் அவளத்தை மொத்தமாக வாங்கி ஏற்றுமதி இறக்குமதி செய்திருக்கிறார்கள் இச்செய்தி ஆயிரத்தி நானூற்றி தொண்ணூற்றி நாலில் குமரி மாவட்டம் முட்டத்தில் கண்டுபிடிக்கப்பட்ட கல்வெட்டில் குறிப்பிட குறிப்பிடப்பட்டுள்ளது முட்டத்தில் ஒரு கல்வெட்டு எடுத்தாங்க அந்த கல்வெட்டில் சாம்பவன் மீன் வாங்கி ஏற்றுமதி இறக்குமதி செய்தான்னு சொல்லி அதில் ஒரு குறிப்பிடப்பட்டுள்ளது இதனை டிஏஎஸ் வாலும் நாலு பார்ட் பதினொன்று நூ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ரெண்டில் நூற்றி எழுவத்தொம்பதாவது பேஜில் இது ஆவணப்படுத்தப்பட்டுள்ளது அரசு டெசர்ட்டில் ஆவணப்படுத்தப்பட்டுள்ளது இந்த நம்பர் தெளிவாக நான் இதில் கொடுத்துருக்கேன் அந்தப்போ இது போல் அக்காலத்திலும் மீன் ஏற்றுமதி பண்ணியதால் சாம்பவ தலைவன் நெய்தல் நில தலைவனாக காட்டப்பட்டு நெய்தல் பெயரான சேர்பன் என்று அழைக்கப்படுகிறான் இல்லை பாருங்கள் சேர்பன் சேர்த்தி என்பது நெய்தல் உள்ள தலைவன் தலைவி அதில் இவர் வந்து சாம்போர் சமுதாயத்தை சேர்ந்தவர் ஆனால் இவருக்கு சேர்பன்னு சொல்லியிருக்கு இந்த பாடல் ஏன் சேர்ப்பன் சொல்லியிருக்குன்னா இவர் வந்து அந்த மீன்களை எல்லாத்தையும் மொத்தமாக வாங்கி அப்படி ஏற்றுமதி பண்ணக்கூடிய ஒரு அழகான தொழில் அவர் செய்திருக்காரு இந்த தந்த பாடலில் வரக்கூடிய தலைவன் சரி இந்த பாடலில் மூன்றாவது அடி நூற்றி அறுபதாவது பாடலில் மூன்றாவது அடி எப்படி சொல்லியிருக்கு பாருங்க தொழில் நவீன எழில்நடை புரவி செழுநீர் தன்களி நீந்தலின் ஆழி நுதிமுகம் குறைந்த பொதிமுகில் நெய்தல் பாம்பு உயிர் பாம்பு உயர் தலையின் சாம்பவன் நிவப்ப இரவன் தன்றால் திண்டேர் கரவாது இது அந்த மூணாவது ஸ்டான்ஸா இதுல அற்புதமாட்டு சாம்பவன் பாருங்க பாம்பு உயர் தலையின் சாம்பவன் நிவம்ப அற்புதமாக அந்த ல லைன் கொடுத்துருக்கு பார்த்துக்காங்க இது விளக்கம் பார்ப்போம் பாருங்க இந்த மொத்தத்தில் இந்த பாடல் ஒரு பெரிய பாடல் அதாவது சுருக்கமாக அவங்ககிட்ட சொல்லணும்னா புலம்பூங்காவும் புலனியாற்று பரப்பும் இலங்கு நீர் துருத்தியும் இளவேநீர் காவும் முதுவேநீர் காலத்திலும் இளந்தளிர் துளிர்விடும் மாங்குயில் கூவிடும் பூஞ்சோலைகளை கொண்ட ஊர் சாம்புவன் உடையது அந்த சாம்புவனுடைய ஊர் அத்தனை அழகிய ஒரு சோலை இத்தலைவன் நெய்த நிலத்தில் ஒரு அழகிய மங்கையை காதலிக்கிறான் அவளை சந்திக்க தன் தேரில் இரவு வருவது வழக்கம் யாருக்கும் தெரியாமல் இரவு வருவது வந்து சந்தித்து பேசுவது அவனுடைய வழக்கம் அதுவும் அவன் வரும் அழகை வர்ணிப்பதே மூன்றாவது அடி அவன் எப்படி தன்னுடைய காதலை சந்திப்பதற்கு இரவு நேரத்தில் வருகிறான் என்பதை அற்புதமாக வர்ணனை கொடுத்து உள்ளார்கள் இந்த வர்ணனைன்னு பாருங்கள் கு குதிரையின் சிரடுகளை இழுத்து பிடித்து விரைவாக ஓடிவிடாது மெதுவாக நடக்க செய்து குதிரையை ஓடுனா சவுண்டு கேட்கணும் டக் டக் டாக்டர் சவுண்டு கேட்கனால நேரம் மெதுவாட்டு நடக்க சொல்லணும் அதுக்கு தக்க அந்த கயரை இழுத்து பிடிச்சிக்கிட்டு தேர்க்கரம் தேரில் உள்ள சக்கரம் இருக்குது பார்த்திங்கன்னா கடல் அலையில் வேகமாக சென்றால் சளச்சல சல சல சொல்லி முறையை நுரையை அடிக்குமா அப்படி நுறையை தள்ளும் சத்தம் கேட்காதவாறு மெதுவாக சுழலை விட்டு மெதுவாட்டு அதை அப்படி சுழலை விட்டு வருவானா வந்தாலும் அத்தேர் உள்ளே இருக்கும் அந்த தேருக்கு உள்ளே இருக்கும் அப்படி அந்த தேரோட்டி அதை செலுத்துவான் அந்த தேருக்கு மேலே இருக்கக்கூடியவன் எப்படி இருப்பான் பார்த்துக்காங்க சுழிட்டு வந்தாலும் தேர் உள்ளாக இருக்கும் சாம்பவன் எப்படி இருப்பான் என்றால் பார்த்தாலே படை நடுங்கும் படமெடுக்கும் பாம்பின் தலை போன்று உயர்த்தி ராத்திரி வாரம் யாராவது நம்மளை காணிக்காங்க கவனிக்காங்களான்னு ப தலை வசத்து இப்படி பார்த்துட்டே வருவானான் யாராவது நம்மளை பார்க்காங்களா வசமா போகணுமே அப்படின்ட்டு அப்படி இருக்கிறது அந்த தோரணம் எப்படி இருக்குன்னா ஒரு பெரிய நல்ல பாம்பு படம் எடுத்து அப்படி பார்க்கறது மாதிரி இருக்குமா அப்படி இருந்தாலும் அதையும் இரவில் பார்த்துருவாங்க பார்த்தா என்ன நினைப்பாங்க பாருங்கள் படைய படம் எடுக்கும் பாம்பின் தலைப்பு ஒன்று உயர்த்தி சற்று முற்றும் பார்த்து பார்ப்பவர் கையெடுத்து வழிபடும் தெய்வம் போல ஒருவேளை ராத்திரி வரத யாராவது பார்த்தாலும் அவனை என்ன செய்வாங்க கையெடுத்து கும்பிடுவாங்களான் ஐயா வணக்கம் ஐயான்னு கையெடுத்து தொழுதுவாங்களாம் அப்படி அந்த பாடல் அழகாக சொல்லுறாரு நிவப்ப நிவப்பனா தெய்வம் போல தொழுவது தொழுவது வழிபடும் தெய்வம் போல இரவோடு இரவாய் வருவான் தலைவன் அப்படி அந்த தலைவன் என்ன செய்வான் இரவோடு இரவா தன்னுடைய காதலியை சந்திப்பதற்கு வருவான் அப்படிப்பட்டவன் அப்படி தான் அவன் வழக்கமாட்டு வந்துகிட்டு இருப்பான் அப்படிப்பட்டவன் இன்று பகல் பொழுதில் எல்லோரும் பார்க்க தேரில் உறைந்து காதலியை பார்க்க வருகிறானே இப்போ என்னக்கு என்ன செய்திருக்கான் பகலை விரைவாட்டு வாரான் அப்படி நுரை தள்ள வீல் வந்து என்ன செய்யுது அந்த மண்ணெல்லாம் வெட்டி போட்டு அப்படியே அலையில் அடிச்சுட்டு வருது குதிரையும் அதுக்கு வேகமாக செலுத்திட்டு வரான் இதிலிருந்து தோழி உன்னை விரைந்து திருமணம் செய்து கொள்வான் தலைவன் அந்த தலைவ தலைவிக்கு உள்ள ஒரு தோழி உண்டு அந்த தோழி சொல்லுக இதிலிருந்து நாம என்ன செய் தெரியுதுன்னா என்ன செய்தி தெரியுதுன்னா நீ கவலைப்படாத எப்போது இரவில் தான் உன்னை சந்திக்க வாரான் இன்றைக்கி பகல வந்திருக்கான்னா எல்லாரும் பார்க்கட்டுன்னு தான் வாரான் அப்போ என்ன செய்ய போகிறான் விரைவில் உன்னை திருமணம் செய்து கொள்ள போகிறான் எனவே நீ சந்தோஷப்படு அப்படின்னு தோழி வந்து தலைவிக்கு எடுத்து உரைக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு பாடல் அந்த பாடலில் மிகப்பெரிய ஒரு வரலாற்று உண்மை சாம்பவன் அப்படின்னு இருக்கு சாம்பவன் காதலி அப்படின்னு அதை கொண்டு வந்தோம் இதுல பொய்யான விளக்கம் எப்படி சொல்லியிருக்காங்கன்னா எல்லோரும் சாம்பவன் பெயர் வராதவாறு தவிர்த்து விளக்கம் சொல்லி இருக்கிறாரு இல்லை விளக்கம் எழுதினவங்க எல்லாருமே இந்த பெயரை நான் உங்களுக்கு இதில் ஒரு படமும் தாரேன் இந்த படத்தையும் பாருங்க அதில் தெளிவாட்டு இருக்குது அந்த பாட்டை அப்படியே ஒரு ஸ்கேன் பண்ணி உங்களுக்கு அனுப்பி தரேன் அதுலேயும் நீங்க பாருங்க விளக்குவரம் எழுதுனவங்க யாருமே அந்த பெயர் வராதவாறு அற்புதமாட்டா விளக்குவரம் கொடுத்துருக்காங்க அது வந்து பொய் உரை நாங்கள் உண்மையை உறக்க சொல்கிறோம் ஏன்னா கலைஞர் தமிழ் சங்கம் என்பது இங்கு இருப்பதை அப்படியே உலகிற்கு எடுத்து சொல்ல வேண்டும் ஒரு சமுதாயத்தால் நடத்தப்படுவதில்லை எல்லா சமுதாய மெம்பர்களும் இருக்காங்க எனவே நாங்கள் இங்கு சொல்லப்படுவதற்கு கருத்து என்னவோ அதை அப்படியே எடுத்து சொல்வதுதான் எங்களுடைய கொள்கை நோக்கம் என்று சொல்லி உங்கள் மத்தியில் விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்